நம்ம சென்னை வழக்குக்கு கொஞ்சம் வருவோமா வாத்தியாரே ஊட்டாண்ட நீ காட்டி நான் விட மாட்டேன் ஜாம்பஜார் ஜகு நான் சைதா பேட்ட கொக்கு வாராவதியில் குந்திக்கின்னு இருந்தேன் அமராவதி ஆட்டம் சரி குந்திக்கின்னு அப்புறம் கஸ்மலம் அப்போல்லாம் கை ரிக்ஷா வரும் அல்லது சைக்கிள் ரிக்ஷா வரும் அதை ஏறி உக்காந்து அவன் கேட்ட ரூபாயை கொடுக்கலாம் சரியான கஸ்மலம் ஆ சரி என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் அவங்க பேசுகிறாங்களான்னா இல்லை இப்போ குந்திக்கிறது அப்படின்னாக்கா உட்கார்றது நாஸ்தா துண்ணியா நாஷ்தாங்கிறது ஹிந்தி வார்த்தை நாஸ்தாங்கிறது காலை உணவு அது எங்கே இங்கே வந்துச்சு அவங்க எல்லா பாஷையும் எல்லா மக்களும் இங்கே சென்னை நகரத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க அல்லது வியாபாரம் பண்ணுறது போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது இதில் என்ன சொல்லணும்னாக்கா செந்தமிழ் இல்லாத வார்த்தையை இவங்க நாக்கில் அப்படி விளையாடுது கஸ்மாலம் அப்படிங்கிறாங்களே என்ன கஸ்மாலம் அப்படின்னா அது சம்ஸ்கிருத வார்த்தை கஷ்மலம் அப்படின்னாக்க அழுக்கு கஷ்மலம் அப்படின்னா அழுக்கு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எங்கேயோ வடமொழி பேசுகிறவர்கள் சொல்லுகிற அந்த கஸ்மலம்ங்கிற வார்த்தையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க நாஷ்தாங்கிற அதுவும் நாஸ்தா துணியா நாஷ்டா சாப்பிட்டியான்னு கேட்டாலான்னு பறவை நாஸ்தா துண்ணிய நான் துண்ணுங்கன்னு இருந்தேன் இவன் வந்து கூவிங்கனே இருந்தானா அப்படியே எழுந்து ஒடியாந்துட்டேன் அதுதாங்க செந்தமிழ் ஒத்தொத்தர் வாயில் புகுந்து புறப்படுற பொழுது அது வேறே வேறே மாதிரி ஒலிக்கிறது ஆனால் நம்ம எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கணும் ஒத்தரையும் ஒத்தரும் குறை சொல்லலை இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க நான் நீங்களாம் தான் பார்க்குறீங்கன்னு நான் நினைச்சேன் எனக்கு ஒரு ஃபோன் கால் பார்த்தா வணக்கம் நான் நவரோஜ் பேசுகிறேன் எங்கேருந்து ஸ்கார்ப்ரோ கனடாவில் இருந்து கணக்கு நல்லா பேசுகிறீங்க நல்லா பாடுறீர்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கு சொல்லுவீனம் ஓ அப்படியா எல்லாத்தையும் நான் ஓன்னு கேட்டபோதான் கடைசியில் உங்களோட நான் லேடி டோ காலேஜில் உங்களுக்கு சீனியர் நான் படிச்சிருக்கிறேன் அப்போ தெரியாது நீங்கள் இப்படி பாடுவீங்கள் என்று அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த கஷ்மாலாம் குந்திகினு இதெல்லாம் கேட்ட பிறகு அழகான தமிழ் அவங்களுக்கு ஊர் சாவகச்சேரி ஸ்ரீலங்காவில் சாவகச்சேரியில் இருந்தவங்க என்னோட எப்போவோ படித்தவங்க அவங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நம்மளை வந்து நல்லாயிருக்கு இந்த நிகழ்ச்சி நாங்கள் எல்லோரும் வெளிக்கிடும்போது பார்த்துருவோம் அப்படின்னாக்கா நாங்கள் வீட்டு விட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் பார்த்துருவோம் சரி அது புரிஞ்சாதான் புரிஞ்சது இல்லட்ட நீங்கள் என்ன முழிப்பீங்கல்ல என்னன்னே தெரியாதுல்ல ஆக அந்தந்த வட்டார மொழிகள் தமிழ்தான் தமிழ் சிதைந்து உருமாறி வருகிறது அதை நாம் ஏற்றுக்க கற்றுக்கணும் இப்போ எப்படி ஆறு கஜம் புடவை குறைஞ்சி ஒரு அரை இன்ச்சு துணியாக போச்சோ போல் நல்ல நல்ல செந்தமிழ் வார்த்தைகள் சிதைந்து இன்று ஓரளவு அதுக்குன்னு ஒரு அகராதியே போடணும் நீங்கள் சென்னை பாஷைக்கு மட்டும் நீங்கள் ஒரு அகராதி போட்டால் தான் புரியும் நான் நின்றுகின்னு இருந்தேன் குந்திங்கி இருந்தேன் ஜல் பூச்சிக்கிச்சு ஜல்ப் அப்படின்னாக்கா ஜலதோஷம் பிடித்து கொண்டு விட்டது அப்படி அப்புறம் பழுப்பில் தண்ணியே வரல யோ நீ வாழைப்பழம்னு சொன்னால் வாழைப்பழங்கிற அப்புறம் எப்படி பைப்பு பிஐஐ பிஇ பைப்புனாக்கா குழாய் அதுக்கு மட்டும் எப்படி குழால தண்ணி வரலைங்கிற அது சொல்கிற போது ஒரே மழக்கமாக இருக்கும் அங்கங்கே ழா வருது யா அங்கே இடத்துல மயங்கி மழக்கமாக வருது பழுப்பு ஆக மொத்தம் எங்கேயா சொல்லணுமோ அங்கே விட்டுட்டு வேண்டாத இடத்துல வார்த்தைகளை போட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு புரியுது இது தாங்க கேக்கஃபோனி அப்படிம்பாங்க எல்லா மொழிகளுடைய எல்லா சத்தங்களும் அழகாக இருக்குது கல்கத்தா பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன திறமா கேட்கும் காதில் எல்லாமே ஓன்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டாக்கா வாயில் ரசகுல்லா போட்டு பேசினாப்பில் இருக்கும் ஓ குபோ அப்படி எப் குமுன் என் பேர் என்ன தெரியுமா ரே போத்தி இங்கே நீங்கள் ரேவதி அப்படிங்கிறாங்க அங்கே ரே போத்திங்கிறாங்க அந்த ஒரு ஒரு வட்டார வழக்கு அந்த சொல்லு பேசுகிற அழகு அதை ரசிக்க கத்துக்கிறத விட்டுட்டு அவங்க என்னங்க தமிழ் அப்படி பேசுறாங்கன்னு அந்த சிங்கப்பூர் அப்புறம் வரலிங்க என்னை பார்க்க இதுலேயே பாலக்காட்டு தமிழ்னு ஒன்று உண்டு நோக்கும் நேக்குமா கல்யாணமா ஞாபகம் இருக்கா ஊர்வசியம் கமலஹாசனம் அவா பேசுறது பாலக்காட்டு தமிழாக்கும் நம்ம என்ன சொன்னாலும் இந்த தமிழிலேயே கொஞ்சம் மலையாள வாசனை அடிக்கும் ஓ இல்லைன்னு சொல்லிட்டாள் பூரா சொல்லுவாங்க சொல்லிட்டாள் ஆனால் தமிழ் தான் நல்ல தமிழை கொஞ்சம் மலையாளத்தோடு கலந்து சொல்வாங்க சில சேட்டெலாம் சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே வாணான்னு சொல்லிட்டாங்கனும் நிம்பள் வீட்டுக்கு நம்பள் வரான் நம்ம வீட்லே வானான்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம வீட்லேனாக்கா அவர் சொல்கிறது அவருடைய மனைவியை ஐயா அது ஓம் பொண்டாட்டியா எங்கிட்ட வந்து நம்ம வீடுன்னு சொல்லாத ஓம் வீடு ஏன் வீடுன்னு சொன்னால் எனக்கு புரியும் நம்ம வீட்லேயே ஓனாக சொல்லிட்டாங்கோ அப்படிம்பாங்க இதே மதுரையில் சௌராஷ்ட்ரா மக்கள்லாம் அவங்க தமிழ் பேசுறது நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க பேசுறது கா எல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்க முதல்ல நம்மளை என்ன தினமாக கேட்பாங்க காய் 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 அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கம்பாங்க பசு என்ன சாப்பிடும் நம்ம என்ன சொல்லுவோம் காய் 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 போம் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் காய் காய் நம்ம பாடிடுவோம் அந்த மாதிரி அந்த க க க அதுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பேசுவாங்க அதுக்காக அவங்க எங்கே தெரியுமா க போடுவாங்க அவங்க குடத்தை எடுத்து நம்ம குடத்தில் இடித்து ஓடச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு சிரிப்பாக வரும் அது குடம் இல்லைங்க அது குடம் அப்படின்னாக்கா இல்லைங்க அப்படிதாங்க சொல்லணும் கட் கட்டம் க அப்படிதாங்க வரணும்னு ஆக யார் எங்கே அழுத்தம் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம ரசிக்கணுமே தவிர ஐயா அவங்க அப்படி பேசுகிறாங்க பாலக்காட்டுக்காரளாக்கும் அவள் அப்படித்தான் பேசுவாள் அப்படியெல்லாம் வேண்டாம் அது ஒரு அழகு தஞ்சாவூர் பேச்சு அழகு மதுரை பேச்சு அழகு என்னை கேட்டால் எல்லாமே அழகு வட்டார மொழிகள் அழகு